பெங்களூர் கிரிக்கெட் தொடரில் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நான்கு ரன் வித்தியாசத்தில் ஐதராபாத் அணி ஆறுதல் வெற்றி பெற்றது அபுதாபியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூர் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தோரு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக ஜேசன் ராய் நாற்பத்தி இரண்டு ரன்களும் கேப்டன் வில்லியம்சன் முப்பத்தோரு ரன்களும் எடுத்தனர் பெங்களூரு அணியின் தரப்பில் ஹர்சல் படேல் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினாா் நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது அதிகபட்சமாக தேவ்தத் நாற்பத்தோரு ரன்களும் மேக்ஸ்வெல் நாற்பது ரன்களும் எடுத்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன மாலை மூன்று முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டியில் பஞ்சாப் அணியும் சென்னை அணியும் மோதுகிறது சென்னை அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினாலும் இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேற முடியும் என்பதால் இந்த போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இரு அணிகளும் இதுவரை இருபத்தி ஐந்து போட்டிகளில் நேருக்கு நேர் மோதிய நிலையில் சென்னை அணி பதினாறு போட்டிகளிலும் பஞ்சாப் அணி ஒன்பது போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு ஷார்ஜாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேற முடியும் என்ற கட்டாயத்துடன் கொல்கத்தா அணி களமிறங்குகிறது